ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதி இடத்தின் ஸ்தங்கவியல் கவுண்டர் வழங்கும். யுகாதி புண்ணிய தினங்கள். இன்று உத்தராயண காலத்திலே, தை மாதத்திலே அமாவாசை தினத்தை முன்னிட்டு எங்களது முன்னோர்கள் மற்றும் எனது நண்பர்களின் முன்னோர்கள் அனைவருக்குமாக திதி செய்து கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பதிவை பதிவிடுகிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். துவமேவ மாதாசா பிதா துவமேவ துவமேவ பந்து சகா பிதா துவமேவ துவமேவ வித்யா திருவன் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ 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 தேவ. ஓம் சகனாபவது, ஓம் சகனவ புனகது, ஓம் சக வீரியம் கரவா வகை தேஜஸ்வினாவதை தமஸ்மா வித்விஷா வகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம், மற்றும் எனது நண்பர்களினுடைய குடும்பத்தார் அனைவருடைய பெரியோர்களுக்கும் சமர்ப்பணம். இந்த வீடியோவில் சிறப்பான ஒரு அமைப்பு, யுகாதி புண்ணிய தினங்கள். யுகாதி என்றால் யுகம் ஆதி, யுகத்தின் ஆரம்பம், ஆரம்பம் என்ற பொருள். யுகங்கள் கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என நான்கு வகைப்படும். யுகங்களுக்கும் அதற்குரிய வருடங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. கிரேதா யுகம் 1728,000 வருடங்கள். திரேதா யுகம் 1296,000 வருடம். துவாபர யுகம் 864,000 வருடம். கலியுகம் 432,000 வருடம். இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்தது ஒரு சதுர் யுகம். 2000 சதுர் யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஆகும். கிரேதா யுகத்தில் நான்கு பாதங்களால் நடக்கும் தர்ம தேவதையானது, திரேதா யுகத்தில் மூன்று பாதங்களால், துவாபர யுகத்தில் இரண்டு பாதங்களால், கலியுகத்தில் ஒரு பாதத்திலும் நடக்கிறது. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து இந்த யுகங்கள் ஆரம்பமான நாட்கள் மிகவும் புண்ணிய தினங்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் மூதாதையர்களுக்கு சிராதம் செய்வது மிகவும் சிறப்பாகும். அந்த புண்ணிய தினங்களை பற்றி இப்பொழுது உங்கள் நல்லாதவுடன் வீடியோவில் பதிவிடுகிறேன். கிரேதா யுகாதி, இந்த திருநாள் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய திருதியை திதி வரும். அதாவது வைசாக சுத்த மாதத்தில் சுக்லபட்ச திருதய திதியில் வரும். அதாவது பஞ்சாங்கம் வச்சிருக்கிறவங்களுக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை. பஞ்சாங்கம் இல்லாதவங்கள் கிரேத யுகாதி எப்போ வரும்னு உங்கள் ஜோதிட பிரம்மாக்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது வந்து அதை விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா நேரில் பார்த்தோன்னா தான் நல்லது. அதே மாதிரி வந்து நான் நேரில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஜோதிடர்கள் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லை என்றால் நான் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். அதே மாதிரி வந்து திரேதா யுகாதி, இந்த நாள் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய நவமி திதியில் வரும். அதாவது வந்து கார்த்திகை சுத்த மாதத்தில் சுக்லபட்சத்து தசமி திதியில் வரும். துவாபர யுகாதி, இந்த திருநாள் வந்து ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பின்னர் வரக்கூடிய திரையோதசி திதியில் வரும். அதாவது பாத்திரபத பகலத்தில் கிருஷ்ணபட்ச திரையோதசி திதியில் வரும். கலியுகாதி, அடுத்து வரக்கூடிய மாசி அமாவாசையில், இது தை மாதம், இந்த தை அமாவாசை தான், இந்த நாள் மாசி மாத அமாவாசை என்று வரும். இந்த நான்கு தினங்களும் திதிகளும் மிகவும் புண்ணிய காலம் என்று புராணங்கள் கூறுகிறது.
இந்த தினங்களில் எள்ளுடன் கூடிய தண்ணீரை பிதர்களை நினைத்து ஒருவர் பக்தியுடன் விடுவாராகில் அவர் 1000 ஆண்டுகள் சிரார்த்தம் செய்த பலனை அடைகிறான், திதி கொடுத்த பலனை அடைகிறார்கள் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. மாசி மாதத்து அமாவாசையானது சதய நட்சத்திரத்தில் வந்தால் அது முன்னோர்களுக்கு திருப்தியை அளிக்கும். மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தில் வரும் வேளையில் பிதர்களை நினைத்து சாப்பாடு அல்லது தண்ணீர் கொடுப்பவருக்கு 10,000 ஆண்டுகள் பிதர்களை திருப்தி செய்த பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டு அப்படின்னா நீங்கள் நிறையா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு மனசு திருப்தியோடு ஒரு சாப்பாடு அல்லது ஒரு இப்போல்லாம் வந்து தண்ணி கேன் வந்திருக்கு, தண்ணி இது வந்திருக்கு, தண்ணி பாட்டல் வாங்கி கொடுத்தா கூட தண்ணி கொடுத்தா கூட ஒரு தர்மம், அவ்வளோதான். அது செஞ்சால் இந்த மாதிரி இருக்கும் சொல்லி இதெல்லாம் விஷ்ணு புராணம் கூறுகிறது. மாசி மாதம் அமாவாசை பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் வேளையில் திதி செய்தால் பிதர்கள் திருப்தி அடைந்து 1000 யுகங்கள் சுகமாக தூங்குவார்கள் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. நாம் கண்டிப்பாக செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வரக்கூடிய கர்மாவை அவர்கள் காப்பாற்றுவார்கள். அமாவாசையானது அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சுவாதி ஆகிய நட்சத்திரங்களில் கூடுமேயானால் அப்பொழுது செய்யக்கூடிய திதி 1 வருஷத்துக்கு திருப்தியை உண்டாக்கும். திருவாதிரை, புனர்கோஷம், பூஷம் இந்த நட்சத்திரங்களுடன் கூடிய அமாவாசை என்று செய்கின்ற திதி பிதர்களை 12 ஆண்டுகள் திருப்தி அடைவார்கள். அவிட்டம் சதயம் பூரட்டாதியோடு கூடிய அமாவாசை தேவர்களுக்கு கிடைக்காத புண்ணிய காலமாகும். இந்த 9 நட்சத்திரங்களில் அமாவாசை வரக்கூடிய போது இந்த திதியை செஞ்சா பிதர்கள் ரொம்ப திருப்தி அடைவார்கள். பிதர்கள் என்று சொன்னால் நமது முன்னோர்கள், உங்கள் முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களின் முன்னோர்கள், யாராக இருந்தாலும் முன்னோர்கள்னு சொல்லிக்கலாம். மூத்தவங்களை, மூத்தவங்க மட்டுமில்லை, ஒரு தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு வந்தால் நம்ம இந்து தர்மத்துக்கு வந்து ரொம்ப பெருமை. நம்ம இந்து தர்மத்தில் இல்லாததே கிடையாது. அதை செஞ்சுட்டு வர்ற அளவுக்கு நம்ம குடும்பம் நல்லா தலை தோங்கும். நம்ம குடும்பத்தில் வந்து எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அதாவது இந்துவாக பிறந்தால் இது வந்து கண்டிப்பாக செய்கிறது ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஜோதிடத்திலே எல்லா இதுக்கும் இருக்கிறது. கடவுள் அதாவது வந்து முனிவர்கள், 18 மகரிஷிகள் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. நாம் அதை வந்து தெரிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தினா போகுது. அதுக்காக நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. முடிந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச மனசு திருப்தியோடு வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி பெறலாம். ஜோதிடத்தில் எத்தனைய பேர் எத்தனை விதமாக கூறியிருந்தால்கள். இன்றும் ஒரு கதை சொல்லிவிடுகிறேன், அது மனதில் வைத்திருக்க முடியவில்லை. ஒரு காலத்திலே ஜோதிடம் பார்த்த பொழுது எனக்கு ஒரு, அதாவது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் சிபி சுப்பிரமணிய ஐயர் அவர், அவருக்கு இன்று பணிவான வணக்கங்கள். அவரை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கே ஒருவர் அமர்ந்திருந்தார். எனக்கு சின்ன வயசு தான் அப்போது நான் பார்க்க போகும்போது. கேபியில் அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் வந்து சோனியா காந்தி அம்மா கிட்ட வந்து பாராட்டு வாங்கினேன். இல்லை நான் மறுக்க முடியாது, ஏன்னா இதயபூர்வ உண்மை. அந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து அவர் போயிருக்கும்போது அவர் வந்து உட்காந்துன்னா அவருடைய தேசத்தெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஒரு பவியம் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் முதல்ல அப்படியே நைஸாக பேசினேன். நமக்கு அப்பொழுதே ஜாதகம் பார்த்து 22 வருஷம் சர்வீஸ். அவர் வயசானவராக இருந்தாலும் நான் அந்த தோற்றத்தை பார்த்து நானே ஏமாற்றி போய்விட்டேன். சரி, பெரிய மனிதர் நல்லா சொல்லுவார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் இப்பொழுது இல்லை. இருந்தாலும் இன்று நினைவு கூற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. அப்புறம் அவர் ஜாதகத்தை பற்றி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். நான் அவர் தெரிஞ்ச மாதிரி நடிக்கல, தெரியாத மாதிரி நடிக்கல, நான் பாட்டுக்கு நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஐயர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். என்னுடைய சிஷியன் கேபி, நான் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மொல்ல மொல்ல 2-3 கேள்வி எல்லாம் லைட்டாக போனேன். நான் எல்லாம் உனக்கு சொன்னேன்னா வந்து, அதாவது வந்து இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு
கணித முறையிலே ஒரு சில சமாச்சாரங்கள் இருக்கின்றன. வீதி ஸ்புடம் கணிக்க தெரியுமா, சச்சத்திர லக்கணம் கணிக்க தெரியுமான்னு தான் கேட்டேன். அவருக்கு ஃபேன் ஓடி கொண்டு இருக்கிறது, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கிறது, வேர்த்தது அளவே இல்லை. மொள்ள கேட்டேன், ஐயா நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் அப்படின்னு கேட்டேன். ஜோதிடத்தில் 5 வருஷம் என்று சொன்னார். அவர் ஏதோ வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி ஜோதிடம் படித்து அப்புறம் அது மோசம் இது மோசம்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ நான் சொல்லிவிட்டேன், நான் 22 வருஷம் சர்வீஸ், இந்த கணிதம் தெரியாமல் எந்த ஜோசியத்தை சொல்லி என்ன பண்ணுவீர்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லை சாமி எனக்கு தெரியாது, நீ இவ்வளோ சர்வீஸ்ன்னு எனக்கு தெரியாது, ஐயர் கூட சொல்லலை அப்படின்னாச்சு. இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஜோதிடத்தை வந்து தெரிஞ்சாலும் வந்து தெரியுற மாதிரி கேட்டுக்கோ, ஒரு பெரியவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறத நல்லது, நீங்கள் இவர்கிட்ட வந்து இந்த சாமக்கோள் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு, சரிங்க ஐயா இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆகவே இதுவும் என் மனசிலே இருந்தது, இன்னும் நிறையா இருக்கிறது. ஒரு சிலருக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன், அதாவது வந்து மதிக்கிறதுலேயும் சொல்கிறக்கில்ல, ஒரு பார்த்து கூட பேசுகிறதில்ல. நான் சொல்கிறது அவங்க கொடுத்து தான் நம்ம பழைக்கணுங்கிற அவசியமில்லை, எனக்கு கிடையாது. அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். ஒருத்தனிடம் பேசியே 26 வருஷம் ஆகின்றது இன்று வரையும். நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஜோதிடத்துக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் நான் அதுக்காக நான் சொல்லலை, ஒவ்வொரு இன்னும் எத்தனையோ டிப்ஸுகள் இருக்கிறது. ஜனங்களுடைய ஒரு இது வந்து மனிதனாக இவன்களை ஏன் பிறந்தார்கள் அப்படி என்று யோசிக்க வேண்டியிருக்குது. அனைவருக்கும் நான் பேசுவது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், இருந்தால் மனதில் இருப்பதை வெளியே கொட்டுவது நமக்கு நல்லது. இன்றையிலிருந்து அந்த மாதிரி செய்தவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நான் போய் அவங்களுக்கு செஞ்சது பாவத்தை செஞ்ச மாதிரி தான் நான் செஞ்சு வச்சேன், ஆனால் அதுக்கு விமோசனம் இன்று கிடைத்து விட்டது. நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நல்ல நல்ல கருத்துக்களுடன் வீடியோ தொடரும். உங்கள் நல்லாதருடன் நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர்.